Hey dears, welcome or welcome back to Sarinsiva 360 channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா சிம்பா லைஃப் ஸ்டைலோட இயர்லி பிளானர் தான். இது நாங்கள் சிம்பா லைஃப் ஸ்டைலுங்கிற வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். 7 to 8 பிஸ்னஸ் டேஸில் எங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பேப்பரில் தான் ரேப் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஒரு தேங்க்யூ கார்டு இருந்துச்சு. அந்த கார்டு நம்ம க்ரீட்டிங் கார்டு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நோட்டோடு வந்துருந்துச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த பேப்பர் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. கேலண்டர், ஒரு நோட் புக், ஒரு பிளானர் இருந்தது. கேலண்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கலர் தீமில் கொடுத்துருந்தாங்க. குட்டியாக காம்பாக்டாக இருந்தது. நம்ம டேபிளில் வைக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோட் புக் மாதிரி இருந்தது. நம்ம நோட்ஸ் எழுதி வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சைஸில் தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிளானர், 2023 பிளானர். இது பின்னாடி அவங்களோட வெப்சைட்டும் இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அமேசிங்காக கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டு ஸ்டிக்கர் பேலட் இருந்தது. கண்டிப்பாக நம்ம உள்ளுக்கில் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே வழக்கம் போல் நம்ம நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஐ எம் ரேடியேட்டிங் செல்ஃப் லவ் அண்ட் அபுடன்ஸ் வாவ். ஸோ டிசைன் பண்ணவங்களோட பேர்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் விஷன் போர்டு இந்த பேஜில் க்ரியேட் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் ஒரு போர்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து உங்களோட 2023 கோல்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ விஷ் லிஸ்ட், இந்த வருஷம் உங்களுக்கு என்ன அதிகமாக வேணும், என்ன கம்மியாக வேணும், எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அடுத்து உங்கள் பர்பஸ் நீங்கள் எழுதலாம். நீங்கள் எந்த விஷயத்துக்காக சந்தோஷப்படுவீங்களோ அது ஜாய் லிஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேஜில். அடுத்து வந்து நீங்கள் 23 திங்ஸ் இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கான டைம் லைன் எல்லாத்தையும் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஹூ ஆர் யூங்கிற பேஜில் வந்து நீங்கள் உங்களை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீரியட் ட்ராக்கர், ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மல் கேலண்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த மந்தில் வந்து உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மந்த்லி விஷன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மென்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெய்லி டாஸ்க்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்காக அதுக்கு செப்பரேட்டாக ஒரு காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 31 டேஸ்க்கு 31 காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெய்லி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அண்ட் மந்த்லி பட்ஜெட். இது டெஃபினட்டாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹேபிட் ட்ராக்கர், நீங்கள் டெய்லி என்னென்ன ஹேபிட்ஸ் பண்ணுறீங்க. மந்த்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்த்தி மீல் பிளான், மீல் பிளான் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நோட் செக்ஷன், நார்மல் நோட் செக்ஷன். அப்புறம் இதே ஃபெப்ரவரி மந்த். ஸோ 12 மாதத்துக்கும் இதே தான் ரிப்பீட் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் தீமில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னா இந்த கலர் கோட் வச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த மந்த்துக்கு போய்க்கலாம். புக்மார்க் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தேடணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு அந்த மந்த்துக்கு போகிற மாதிரி ஈஸியாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கு அப்புறம் சில பேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன பேஜஸ்னால் லைக் இந்த மந்தோட இந்த இயரோட உங்கள் ஃபேவரட் திங்ஸ் நீங்கள் எழுதி வச்சிருக்கலாம். அப்புறம் இந்த வருஷத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு லைக் என்ன நல்லா போச்சு அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். அது பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ட்ராவல் பிளானர், நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்களோ இந்த 2023. ஸோ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்கிங் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3-4 பேஜஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிஜார், நீங்கள் எப்போல்லாம் வருத்தப்படுறீங்களோ, வருத்தப்பட்டீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்டி ஸ்பேசஸ் 2-3 பேஜ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், அதில் ஏதாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் டம்ப் பேஜஸ், லைக் தனியாக நீங்கள் ஜேர்னல் வைக்கிறதுக்கு பதிலாக இதுலேயே நீங்கள் பிரெயின் டம்ப் எழுதலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டேல ஆர்ட், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கலரிங் வந்து ஒரு பெஸ்ட்டு தெரப்பின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த பிளானரோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அது இதுதான் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்.
ஸோ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிளானர் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீவியஸாக ஒரு பிளானர் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.